Hey, what is this? What is this? What is this? What is this? Food poison? What is this? Sweta, doctor, tell me. Hey, Yelum Jamla, the Upper Port is after one thing in doing. I had a good solo. Hey, Eva, I have solti, Paya solti, and a world together. Now, little. If you did this, Veda. Hey, I want to go to a good degree. Killing a old man, Sweda, one dear tanga. The Lela puts you in the Yella, Anger the tanga. A panga boy put you in the then, eh? Ponga pocket the Pasangla. In me, I had a good day there. Hey, Magala, we were Matadra. At the Sonal Puria. கரெக்ட்டா சொன்னீங்க ஐயா நான் விவரமான ஆளு என்கிட்ட சொல்லுங்க நான் புரிஞ்சிக்கிறேன் ஸ்வேதா முழுகாம இருக்காடா அப்படியே டேய் வாழ்த்துக்கள்ரா தேங்க்ஸ் வாழ்த்துக்கள்டா இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஏதாவது அலும்பு பண்ணுனே அறுத்துடுவேன் மச்சான் நான் அப்பாக போறேன்டா கங்கிராட்ஸ்டா தேங்க்ஸ்டா கங்கிராச்சுலேஷன்ஸ் थैंक यू ஒரே பிரசத்துல ரெண்டு பேத்துக்கோ அப்பதான் தொல்லை எல்லாம் இருக்கும் Oh.
என் பையனுக்கு பிறந்த நாள். பையனோட பேர் ராசி சொல்லுங்க. பரணி நட்சத்திரம் சிம்ம ராசி. இதை தொட்டுக்கோங்க. பையன் பேர் சொல்றீங்களா? என் பையன் பேரு மகேஷ். பரணி நட்சத்திர சிம்மராசோ ஜாதசிய புர்வ பூரபலி நட்சத்திர சிம்மராசோ ஜாதசிய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய அபய ஆயுர ஆரோக்கிய சிர்தா இஷ்டகாமியார்த்த சித்தியார்த்தம் நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி கற்பூர் நீராஞ்சனம் தரிசயாமி. பிறந்தநாள் கண்டிப்பா வாங்கி தரேன். என்னங்க, நம்ம பேர பிள்ளைக்கு ஒரு போன் போடுங்க, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டெலிபோன் ஆபீஸ் உன்னோட தான். யார் நீங்க? ஆதி, ஆதிகேசவன். என்ன விஷயமா வந்தீங்க? இந்த வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்டை எத்தனை கிரவுண்ட்ல கட்டிருக்கீங்க? 3 கிரவுண்ட். மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எதுக்கு இப்ப கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 3 கோடி. இவ்வளவுதானா? நான் ரொம்ப வேலையா இருக்கும்னு நினைச்சேன். 3 கோடி? இல்ல இல்ல இல்ல, 5 கோடி தரேன். இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? 5 கோடி ஒரே பேமெண்ட்ல கொடுக்குறேன். இத பாருப்பா, இந்த வீட்டை விக்கணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்ல. உன்னை பொறுத்தளவுல இது வீடா இருக்கலாம், என்ன பொறுத்தளவுல கோயில். ஏன்னா என் பையன், என் பொண்ணு, என் பேரன், பேத்தி இவங்கெல்லாம் விளையாண்ட இடம். போன வருஷம் என் பேரனும் பேத்தி வந்தப்போ செவுத்துல வரைஞ்சதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கனவுகளையும் நனவுகளையும் சுமந்துட்டு இருக்குது பார்த்த வீடு. அதனால நான் விற்க மாட்டேன். இது பாரு தம்பி, என் உசுரை விட பெருசா இந்த வீட்டை நினைக்கிறேன். நான் எப்படி இந்த வீட்டை தருவேன்? என்ன பெருசா?